எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாம் 2023 பொதுத்தமிழ் டெஸ்ட் நம்பர் 21க்கான காணொளி. முதல் கேள்வி: துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர்குல. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர். திரிகடுகம் நல்லாதனார். முறை செய்யான் பெற்ற தலைவியையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர். முறை செய்யான் பெற்ற தலையையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர். திரிகடுகம் நல்லாதனார். தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர். திரிகடுகம் நல்லாதனார். பொருந்தாதது எது சொல்பொருள் தருக. இதில் பொருந்தாதது பால் பற்றி பலபக்க சார்பு என்பது தவறு. மீதியெல்லாம் பாருங்கள். உண்பொழுது உண்ணும் பொழுது பெரினும் பெற்றாலும் தோல் வற்றி தோல் சுருங்கி. பொருந்தாதது எது சொல்பொருள் தருக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சாயினும் அழியாதிருத்தல் என்பது தவறான ஒன்று, அதனால் இது பொருந்தாதது. மீதியெல்லாம் பாருங்கள். சான்றாண்மைனா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல். குன்றாமைனா குறையாது இருத்தல். தூயம்னா தூய்மை உடையோர். பொருந்தாதது எது சொல்பொருள் தருக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நெறி நன்மை கிடையாது. நெறினா வழி. மீதியில் பாருங்க. ஈயும் அழிக்கும் நில்லாமை நிலையாமை மாந்தர் மக்கள். பொருந்தாதது எது சொல்பொருள் தருக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி, தூறு சினம் கிடையாது. இதுக்கு சரியான விடை புதர். புதர். மீதியில் பாருங்க. தேற்றாத்தான் கடைபிடிக்காதவன். வனப்பு அழகு வித்து விதை. திரிகடுகம் நூலின் ஆசிரியர் பெயர் என்ன. திரிகடுகம் நூலின் ஆசிரியர் பெயர் என்ன. நல்லாதனார். திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். டேஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்து எனும் ஊரினர் என்பர். திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். எந்த மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்து எனும் ஊரினர் என்பர். திருநெல்வேலி. இவரை செரு அடுதோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. நல்லாதனார். திரிகடுகம் டயாஸ் நூல்களுள் ஒன்று. 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திரிகடுகம் நூல் டயாஸ் வெண்பாக்களை உடையது. 100 வெண்பாக்களை உடையது. இந்த நூலில் உள்ள பாடல்களிலுள்ள மூன்று அறக்கருத்தும் கற்போரின் மனத்திலுள்ள அறியாமையாகிய நோயை போக்கும். திரிகடுகம் திரிகடுகம். தமிழ் மொழியானது தெலுங்கு கன்னடம் மலையாளம் முதலியவற்றிற்கெல்லாம் தலைமையும் அவற்றினும் மிக்க மேன்மையும் உடையதாகையால் உயர்மொழியாய் திகழ்கிறது என்று கூறியவர் யார். பருதிமாட்கலைஞர் பருதிமாட்கலைஞர். திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம். இந்த கூற்று யாருடையது. இதுக்கு சரியான விடை பருதிமாட்கலைஞர். பயிற்று மொழியை குறித்து சிந்திக்காமல்
கல்வி கற்பது அடித்தளம் இல்லாமல் கட்டடத்தை எழுப்புவதனை போன்றது. இந்த கூற்று யாருடன் தொடர்புடையது? சரியான விடை ஆப்ஷன் பி, காந்தியடிகள். காந்தியடிகள். ரவீந்திரநாத் தாகூரின் ஈர்ப்பான இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் தம்முடைய தாய்மொழி மீது அவருக்கு இருந்த பற்றுதலும் தான் என்று கூறியவர். காந்தியடிகள். மதன் மோகன் மாளவியாவின் ஆங்கில பேச்சு வெள்ளியை போல் ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்றது என்று கூறியவர். காந்தியடிகள். காந்தியடிகள். மொழியின் தன்மை மக்களின் பண்பாட்டை சார்ந்திருப்பது இயற்கையே. மக்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் அவரது மொழியும் அவ்வாறே அமையும் என்று கூறியவர். காந்தியடிகள். பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று கூறியவர். பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள். தாய்மொழியை கற்பித்தல் மொழியாக வைத்து கொண்டால் ஆங்கிலத்தில் அறிவை பெறுவது பாதிக்கப்படுமா இல்லையா என்பதனை பற்றி சிந்தனை செய்ய வேண்டிய தேவையில்லை என்று கூறியவர் காந்தியடிகள். டேசாம் ஆண்டு புரோச் நகரில் நடைபெற்ற இரண்டாவது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் தலைமை உரை மாணவர்களுக்கு ஏற்ற வண்ணம் கடித வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. 1917 காந்தியடிகள் டேஸ் மாநிலத்தில் ஆற்றிய உரையை குழந்தைகளுக்கு கூறினார். குஜராத் மாநிலத்தில். குஜராத் மாநிலத்தில். உரியது என்ற கதை பகுதியின் ஆசிரியர் யார்? உரியது. கிருபானந்த வாரியார். திருமுருக கிருபானந்த வாரியார். தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழே தொன்மை என்று கூறியவர் யார்? தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழே தொன்மை என்று கூறியவர் தேவநேய பாவாணர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது TNESRB சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாம் 2023 பொதுத்தமிழ் டெஸ்ட் நம்பர் 21 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மண்டலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள்.